நாம் வாசிக்கலாம் யோசுவா 1வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென், அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்ட சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேலைக்காரனாக ஆரம்பித்த ஓட்டத்தை ஆரம்பித்தான், முடிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாய் முடிக்கிறான். ஆரம்ப அற்பமாக இருக்கும், முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ நம்முடைய லைஃப்பில், நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்ட சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தைப்படியெல்லாம் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளை முடி என்ன செய்ய நடக்க கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளை வேத வார்த்தைக்கு நம்ம செயல்படுவதற்கு கீழ்ப்படுவதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வார்த்தை தெரிஞ்சால் தான் கீழ்ப்படிய முடியும். வசனம் நம்ம காதுக்குள்ளே போனால் தானே கீழ்ப்படிய முடியும். பாருங்கள், நிறைய பேர் காதுக்குள்ளே போகிறது இடம் கொடுக்கறதில்ல. சில பேர் கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் அப்படியே விட்டு போகிறோம். அதெல்லாம் கிரியை நடப்பிக்குமா? இல்லை. வசனத்தின்படி என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக. எதுக்கு பலம் கொண்டு திடமனதாக இருக்கணுமா? ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட, ஒருத்தனை அடிக்க, உதைக்க, குத்த, கொலை செய்ய, அதுக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பலம் கொண்டு திடமனது. ஏன்? சில நேரத்தில் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாது. ஐயோ, இப்படிப்பட்ட வார்த்தை, நான் எப்படி கீழ்ப்படிவேன், இது எப்படி செய்வேன் அப்படின்னு இருக்கலாம். அதுதான் சொல்லி, நீ பலம் கொண்டு இருப்பா, திடமனதாக இரு, கவலைப்படாத. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனன் காத்த சொல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்போ நமக்கு பலனை கொடுக்கறது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ ஆவியானவர் கூட இருந்து செயல்பட வைப்பார், அவர் உதவி செய்வார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தையை அப்படியே நான் கீழ்ப்படினோம். அதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுங்க போதும், வேறு ஒன்றுக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்துட்டாவே நம்ம செய்ய வேண்டியதை செய்ய ஞானத்தை அவர் கொடுக்குறவர், புத்தியை கொடுக்குறவர், விவேகத்தை கொடுக்குறவர், அறிவை கொடுக்குறவர், காரியத்தில் ஜெயத்தை கொடுக்குறவர், காரிய சித்தியாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க 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 போகிற இடமெல்லாம் ஜெயந்தான், காரிய சித்தி தான் உண்டாகும். அல்லேலூயா.